ஹாய், இந்த வீடியோவில் நம்ம பிஸ்னஸ் கம்ப்யூட்டிங் கீழே வர டேட்டா டிக்ஷனரிங்கிற டாபிக் தான் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ டேட்டா டிக்ஷனரினா என்ன அப்படின்னா, இட் கண்டெயின்ஸ் மெட்டா டேட்டா, அதுதான் அதனோட டெஃபினிஷன். ஸோ டேட்டா டிக்ஷனரி கண்டெயின்ஸ் மெட்டா டேட்டா அப்படின்னு சொல்லிக்கலாம். ஸோ மெட்டா டேட்டானா என்ன அப்படின்னு உங்களுக்கு அடுத்த டவுட் வரும். வாட் இஸ் மெட்டா டேட்டா? மெட்டா டேட்டா அப்படின்னா டேட்டா அபவுட் த டேட்டா பேஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம வந்து ஒரு டேட்டா பேஸில் வந்து ஸ்டோர் பண்ணுறோம், ஓகேங்களா? என்னென்ன எல்லா என்ன ஏதாச்சும் ஃபீல்ட்ஸ், சம் எம்ப்ளாயி நேம், ஐடி, அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்ம ஸ்டோர் பண்ணி ஒரு இடத்துல வைக்கிறோம். பட் அது எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு தெரியணும், இல்லைங்களா? ஸோ ஒரு கேட்லாக், இப்போ நம்ம வந்து பொருள் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வைக்கிறோம் அப்படின்னா, இந்த பொருள் எங்கே இருக்குது, அந்த பொருள் எங்கே இருக்குது அப்படிங்கிற ஒரு ஹிண்ட்டை வந்து நம்ம வச்சுருப்போம். ஸோ இப்போ வந்து நம்ம வீடு ஷிஃப்ட் பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு ஒரு பாக்ஸில் ஒரு ஒரு ரிலேட்டட் திங்ஸ் வந்து வைக்கிறோம். ஒரு இதில் புக்ஸ், ஒரு இதில் ஸ்டேஷ்னரிஸ், ஒரு இதில் வந்து நம்ம கிச்சன் ஐட்டம்ஸ் அது மாதிரி வைக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. க்ராசரி ஐட்டம்ஸ்லாம் வைக்கிறோம் அப்படின்னா, எதை வந்து எந்த பாக்ஸில் வச்சுருக்கோம் அப்படின்ட்டு ஒரு மார்க் பண்ணி நம்ம ஒரு கேட்லாக் மாதிரி வச்சுருக்கோம்னா, அதுதான் வந்து டேட்டா டிக்ஷனரி மாதிரி. ஸோ டிபிஎம்எஸ்லேயும் அந்த டேட்டா டிக்ஷனரி நம்ம மெயின்டைன் பண்ணணும். அப்போ தான் வந்து அதான் மெயின்டெனன்ஸ் சிஸ்டம். ஒரு டேட்டா பேஸ் இருக்குன்னா மெயின்டெனன்ஸ் சிஸ்டம், அதான் வந்து டிபிஎம்எஸ், இல்லைங்களா? ஸோ டேட்டா பேஸாக மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா, சம் செட் ஆஃப் திங்ஸ் நம்ம பண்ணணும். அதில் ஒன்று வந்து இந்த டேட்டா டிக்ஷனரி அப்படிங்கிறது. ஸோ ஒரு டேட்டா பேஸை ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோன்னா, அது எங்கே ஸ்டோர் பண்ணியிருக்கோம், அந்த டேபிளில் வந்து நம்ம எங்கே ஸ்டோர் பண்ணியிருக்கோம், ஸோ அந்த டேபிளில் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிற அந்த டேட்டாஸ் எல்லாம் என்னென்ன, என்ன டைப்பு, அதில் எது ப்ரைமரி கீ, ஸோ அப்படின்னு அந்த டேட்டா ரிலேட்டட், அந்த டேபிள் ரிலேட்டடான திங்ஸ் எல்லாத்தையுமே நம்ம ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம். அதை தான் டேட்டா டிக்ஷனரின்னு சொல்கிறது. அதை சிஸ்டம் கேட்டலாக் அப்படி கூட சொல்லுவாங்க, ஓகேங்களா? ஸோ வந்து அதுதான் அந்த இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, அந்த டேட்டா பேஸில் என்னென்ன இருக்குது, என்னென்ன டேபிள்ஸ் இருக்குது, ஸோ அதை வந்து யார் ஆக்சஸ் பண்ணலாம், அந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் வந்துட்டு நமக்கு வந்து ஒரு டேபிளில் இருக்காது. ஸோ அதை ஒருத்தங்க மெயின்டைன் பண்ணணும், இல்லைங்களா? அதுதான் வந்துட்டு டேட்டா டிக்ஷனரி அப்படிங்கிறது. டேட்டா டிக்ஷனரியில் தான் நம்ம அந்த ரிலேட்டடான டேட்டாஸ்லாம் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதை யார் மெயின்டைன் பண்ணுவாங்க அப்படின்னா, டேட்டா பேஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர், ஓகேவா? டேட்டா பேஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் தான் அதை யூஸ் பண்ணுறது. ஸோ டேட்டா பேஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் அப்படிங்கிறது டிபிஏ அப்படின்னு சொல்லுவாங்க. ஷார்ட்டாக வந்து மேபி க்வெஸ்சனில் டிபிஏ அப்படின்னு கேட்டாலும் ஏதோ அப்படின்னு நினைக்கக்கூடாது. டேட்டா பேஸ் அட்மினிஸ்ட்ரேட்டரை வந்து அப்படி ஷார்ட்டாக கூட சொல்லி போடுவாங்க. ஸோ அவங்க தான் மெயினாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, டேட்டா பேஸோட மெயின்டெனன்ஸை ஹேண்டில் பண்ணுறதே வந்து இந்த டிபிஏ தான், டேட்டா பேஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் தான், ஓகேங்களா? ஸோ டேட்டா பேஸ் டேட்டா டிக்ஷனரியில் என்னென்ன இருக்கும் அப்படின்னா, சம் நேம்ஸ் ஆஃப் ஆல் த டேட்டா டேபிள்ஸ். ஸோ என்னென்ன டேபிள்ஸ் அதில் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே அதில் இருக்கும். அதோடய நேம்ஸ் இருக்கும், தென் டீட்டெயில்ஸ் இருக்கும். அந்த டேட்டா பேஸில் இருக்கிற டேபிள்ஸ், ஒரு ஒரு டேபிளுக்கும் ஒரு ஒரு ஓனர்ஸ் இருப்பாங்க, இல்லைங்களா? ஸோ அது யார், தென் ஃபிசிக்கல் இன்ஃபர்மேஷன், அது எந்த ஸ்டோரேஜ் ப்ளேஸில் ஸ்டோர் ஆகிருக்கு, தென் அதில் என்னென்ன ப்ரைமரி கீ அட்ரிபியூட்ஸ், ஃபாரின் கீ அட்ரிபியூட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம், தென் டேட்டா பேஸோட வியூ என்ன, அது எல்லாமே எதில் இருக்கும் அப்படின்னா டேட்டா டிக்ஷனரியில் தான் இருக்கும், ஓகேங்களா? அதுதான் டேட்டா டிக்ஷனரி அப்படிங்கிறது. இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு டேபிள்னு வச்சுக்கோங்க. டேட்டான்னு நம்ம ஒரு டேபிள் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அதில் என்ன இருக்குது, எம்ப்ளாயி ஐடி இருக்குது, ஃபர்ஸ்ட் நேம் இருக்குது, லாஸ்ட் நேம் இருக்குது, நின் இருக்குது, தென் டிபார்ட்மெண்ட் ஐடின்னு இருக்குது, ஓகேங்களா? இதெல்லாம் வந்து ஒரு ஒரு ஃபீல்ட்ஸ். ஸோ இதெல்லாம் டியூப்பிள்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, இந்த டேட்டா டிக்ஷனரி அப்படிங்கிறது அதில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பாருங்கள். எம்ப்ளாயி ஐடி, ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், அதில் என்னென்ன நம்ம யூஸ் பண்ணியிருக்கோமோ அந்த காலம்ஸோட நேம்ஸ் எல்லாம் இதில் இருக்கும். மோரோவர் என்ன இருக்குன்னா, அதில் என்ன டைப் ஆஃப் டேட்டா யூஸ் பண்ணியிருக்கோம் அந்த டீட்டெயில்ஸ்லாம் இந்த டேட்டா இந்த டேபிளில் இருக்காது. பட் அதை நம்ம மெயின்டைன் பண்ணணும், இல்லைங்களா? இப்போ நேமில் ஐடியில் போயிட்டு நம்ம இன்னொரு ஃபீல்டை வந்து என்டர் பண்ணோம் அப்படின்னா, அது வந்து ப்ரைமரி கீயாக இருந்ததுன்னா எரர்னு காட்டணும், பிகாஸ் டூப்ளிகேட் வேல்யூ வந்து அலோ பண்ணாது ப்ரைமரி கீ. ஸோ அதை நம்ம ஒரு இடத்துல ப்ரைமரி கீ ஆஃப் த டேபிள்னு இந்த இடத்துல கொடுத்து நம்ம பண்ணியிருந்தோன்னா தான் அந்த ப்ராசஸ் வரும். ஸோ இதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு, அதில் இருக்கிற அந்த கன்ஸ்ட்ரெயின்ஸ் எல்லாத்தையுமே மெயின்டைன் பண்ணுறதுக்காக இன்னொரு டேபிள், இன்னொரு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, அது வந்து டேட்டா டிக்ஷனரி அப்படின்னு சொல்கிறது. அதில் என்ன இருக்கும் அப்படின்னா, மெட்டா டேட்டா இருக்கும். தட் இஸ் இப்போ கரண்ட் பொசிஷன் எங்கே இருக்குது, எம்ப்ளாயோட லாஸ்ட் நேம், ப்ரைமரி கீ ஆஃப் த டேபிள்,
இந்த ஃபீல்டு எதுக்கு யூஸ் பண்ணுறோம், இந்த ஃபீல்டோட டேட்டா டைப் என்ன, அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாம் இருக்கிறது தான் டேட்டா டிக்ஷனரின்னு சொல்கிறது. ஓகேங்களா? ப்ரீவியஸாக ஒரு டேபிளில் இருக்கிற அந்த டேபிளோட டீட்டெயில்ஸ் வந்து எப்படி ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம்னு பார்க்குறோம். மோரோவர் அதில் என்னென்ன டேபிள்ஸ்லாம் இருக்குமோ எல்லாத்தையுமே வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். அது பேர் சிஸ்டம் டேபிள்ஸ் அப்படியும் இருக்கும். ஸோ டேட்டா டிக்ஷனரிங்கிறது அதுலேயுமே நிறைய டேபிள்ஸ் இருக்கும். அதில் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து டேபிள்ஸ் பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ஸ்டோர் பண்ணியிருப்போம். ஸோ இதில் பாருங்கள் சிஸ்டம் டேபிள்ஸ்னு இருக்குது. ஸோ அதில் வந்து அந்த சேம் அந்த டேபிள் என்னவோ அதோட இன்ஃபர்மேஷனுமே அதில் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க. யார் ஓனர், எப்போ க்ரியேட் பண்ணாங்க, அது மாதிரி டீட்டெயில்ஸ் இருக்குது பாருங்கள். இப்போ ஸ்டூடெண்ட்ஸ், எக்ஸசைஸ் ரிசல்ட் அது மாதிரிலாம் வந்துட்டு நம்ம ரெடி பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க, நம்ம க்ரியேட் பண்ணுற டேபிள்ஸ் தான். ஸோ அந்த டேபிளோட ஓனர் யார், எப்போ க்ரியேட் பண்ணாங்க, அது மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் இருக்கும். ஸோ இந்த மாதிரி டேபிள்ஸோட கலெக்ஷன் தான் வந்து டேட்டா டிக்ஷனரி, ஒரு கேட்லாக் அப்படின்னு சொல்கிறது. அதிலே டூ டைப்ஸ் ஆஃப் டேட்டா டிக்ஷனரி இருக்குது. ஒன் இஸ் ஆக்டிவ், அனதர் ஒன் இஸ் பாசிவ். ஸோ ஆக்டிவ் டேட்டா டிக்ஷனரி அப்படின்னா என்ன, இது வந்து ஆக்டிவ்னாலே நல்லா ஆட்டோமேட்டிக்காகவே அதை வந்து மெயின்டைன் பண்ணிக்கிறது. ஸோ இட் இஸ் மேனேஜ் ஆட்டோமேட்டிக்கலி பை த டேட்டா பேஸ் டிபிஎம்எஸ் சாஃப்ட்வேர். டிபிஎம்எஸ் சாஃப்ட்வேரே வந்து மெயின்டைன் பண்ணுறது தான் வந்து என்ன சொல்கிறோம், ஆக்டிவ் டேட்டா டிக்ஷனரி அப்படின்னு சொல்கிறோம் நம்ம. ஓகேங்களா? கன்சிஸ்டன்ட் வித் த கரண்ட் ஸ்ட்ரக்சர் அண்ட் டெஃபினிஷன் ஆஃப் த டேட்டா பேஸ். இது ரொம்ப கன்சிஸ்டன்சியாக இருக்கும், எந்த சேஞ்சஸ் எதுவும் இருக்கலாம் இல்லாமல் கரெக்டாக இருக்கும். இப்போ என்ன டேட்டாஸ் அதில் இருக்கோ அதே டேட்டாவை வித்தவுட் எனி சேஞ்ச் இது மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கோம். மோஸ்ட் ஆஃப் த ரிலேஷனல் டேட்டா பேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் கண்டெய்ன்ஸ் ஆக்டிவ் டேட்டா டிக்ஷனரிஸ். ஸோ இப்போ இருக்கிற ஆர்டிபிஎம்எஸ் சிஸ்டம்ஸ் எல்லாத்துலேயுமே வந்துட்டு என்ன இருக்குது, டேட்டா டிக்ஷனரிஸ் வந்து ஆக்டிவ் டிக்ஷனரிஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. they can be derived from the system catalog. So system catalog la irundha adha nama derive panikira mari irukum active data dictionaries. idha vandu active data dictionary. active data dictionary na enna nyabam vechikano, automatically okayla automatically ave irukum dbms software la automatically irukiradha vandu active data dictionary appdi solradhu. passive data dictionary, that is நான் இன்டெக்ரேட்டட் டேட்டா டிக்ஷனரி அப்படின்னு சொல்லுவாங்க. இது எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஒன்லி ஃபார் த டாக்குமெண்டேஷன் பர்பஸஸ். ஸோ டாக்குமெண்டேஷனுக்காக தான் நம்ம வச்சுருப்போம். இந்த டாக்குமெண்ட் ஃபார்மேட்டில் அந்த டேபிளில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து ஜஸ்ட் டாக்குமெண்ட் டைப்பாக நம்ம வச்சுருப்போம். ஸோ டேட்டா அபவுட் ஃபீல்ட்ஸ், ஃபைல்ஸ், பீப்புள் அண்ட் ஸோ ஆன் இந்த டேட்டா ப்ராசஸிங் என்விரான்மெண்ட் என்டர்ட் இன் டு த டிக்ஷனரி அண்ட் க்ராஸ் ரெஃபரன்ஸ்ட். இது என்ன அப்படின்னா, சிம்ப்ளி எ செல்ஃப் கண்டெய்ன்ட் அப்ளிகேஷன். இது வந்து ஒரு தனியானது, இது வந்து டிபிஎம்எஸ் கூட இல்லாமல் செல்ஃப் கண்டெய்ன்ட் தனியாக இருக்கிறது தான். இட் இஸ் மேனேஜ்ட் பை த யூசர் ஆஃப் த சிஸ்டம். ஸோ ஒரு சிஸ்டத்தை நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளாக வந்து மெயின்டைன் பண்ணுறது தான் பேசிவ் டேட்டா டிக்ஷனரி அப்படின்னு சொல்கிறது. பிகாஸ் வந்து அண்ட் இஸ் மாடிஃபைட் வென் எவர் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் த டேட்டா பேஸ் இஸ் சேஞ்ச். எப்போலாம் டேட்டா பேஸ் சேஞ்ச் ஆகுதோ அப்போ இதுவும் வந்து மாடிஃபை பண்ணிகிட்டு இருக்கணும். சின்ஸ் த மாடிஃபிகேஷன் இஸ் பெர்ஃபார்ம்ட் மேனுவலி பை த யூசர், அதில் என்னாகும், ஆட்டோமேட்டிக். இதில் வந்து மேனுவல். இட் இஸ் பாசிபிள் த டேட்டா டிக்ஷனரி வில் நாட் பி கரண்ட் வித் த கரண்ட் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த டேட்டா பேஸ். அதாவது நம்மளே மேனுவலாக பண்ணுறதுனால சப்போஸ் நம்ம ஏதாச்சும் சேஞ்ச் பண்ண மறந்துட்டோம் ஒரு விட்டுட்டோம் அப்படின்னா ரெண்டும் இன்கன்சிஸ்டண்ட்டாக இருக்கும், அதுவும் இதுவும் சேமாக இருக்காது. ஸோ அங்கே இன்கன்சிஸ்டன்சி வரும். இது ரெண்டுக்கும் வந்து கரெக்டாக கோயின்சைடாக இல்லாமல் இருக்கும். அதுதான் வந்து ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். ஸோ அது வந்து ஆக்டிவ்ங்கிறது ஆட்டோமேட்டிக், பேசிவ்ங்கிறது மேனுவலி யூஸ்ட் பை யூசர். ஓகேங்களா? இது வந்து ஒரு செல்ஃப் கண்டெய்ன்ட் அப்ளிகேஷன். இதை வந்து நான் இன்டெக்ரேட்டட், இன்டெக்ரேட்டட் அப்படின்னா அது கூட சேர்ந்தே இருக்கிறது. டேட்டா டிக்ஷன் ஆக்டிவ் டேட்டா டிக்ஷனரி எப்படி இருக்கும், ஆக்டிவ்னா அது இன்டெக்ரேட்டட் டிபிஎம்எஸ் கூட வந்து சேர்ந்தே இருக்கும். இதில் நான் இன்டெக்ரேட்டட் டிக்ஷனரி. ஓகேங்களா? இதுதான் டூ டைப்ஸ் ஆஃப் டேட்டா டிக்ஷனரி. ஸோ டேட்டா டிக்ஷனரினா என்ன அப்படின்னா, இட் கண்டெய்ன்ஸ் மெட்டா டேட்டா. அதுதான் அதனோட டெஃபினிஷன். ஸோ டேட்டா டிக்ஷனரி கண்டெய்ன்ஸ் மெட்டா டேட்டா அப்படின்னு சொல்லிக்கலாம். ஸோ மெட்டா டேட்டானா என்ன அப்படின்னு உங்களுக்கு அடுத்த டவுட் வரும். வாட் இஸ் மெட்டா டேட்டா? மெட்டா டேட்டா அப்படின்னா டேட்டா அபவுட் த டேட்டா பேஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம வந்து ஒரு டேட்டா பேஸில் வந்து ஸ்டோர் பண்ணுறோம். ஓகேங்களா? என்னென்ன என்ன ஏதாச்சும் ஃபீல்ட்ஸ், சம் எம்ப்ளாயி நேம், ஐடி அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்ம ஸ்டோர் பண்ணி ஒரு இடத்துல வைக்கிறோம். பட் அது எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு தெரியணும் இல்லைங்களா? ஸோ ஒரு கேட்லாக், இப்போ நம்ம வந்து பொருள் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வைக்கிறோம் அப்படின்னா இந்த பொருள் எங்கே இருக்குது, அந்த பொருள் எங்கே இருக்குது அப்படிங்கிற தீஸ் ஆர் சம் பெனிஃபிட்ஸ். என்னென்னு பாருங்கள், இம்ப்ரூவ்ட் டாக்குமெண்டேஷன் அண்ட் கண்ட்ரோல். ஸோ இது இருக்கிறதுனால நம்மளால் டாக்குமெண்டேஷன் வந்து ஈஸியாக பண்ணுற மாதிரி இருக்கும். தென் கன்சிஸ்டன்சி இன் டேட்டா.
டேட்டாஸ் வந்து சேஞ்ச் பண்ணாலும் நம்ம இதை வச்சு அதோட கன்சிஸ்டன்சி என்ன, அதாவது கன்சிஸ்டன்சினா என்ன அப்படின்னா, இப்போ வந்து நம்ம ஒரு அமௌண்ட் எடுக்கிறோம் அப்படின்னா நம்மக்கிட்ட வந்து கம்மியாகிடுச்சு, அதே மாதிரி டேட்டா பேஸ்லேயும் வந்து அந்த அமௌண்ட் வந்து கம்மியாகணும், அங்கே அதிகமாகும் நம்மக்கிட்ட கம்மியாகும் அப்படி இருந்தால் அந்த டேட்டா வந்து கிடையாது, கன்சிஸ்டன்ஸாக கிடையாது. இப்போ பேங்க் பேலன்ஸ் வந்து நமக்கு நம்மளோட பேங்க் பேலன்ஸ் வந்து சம் 50,000 அப்படின்னா நம்மக்கிட்ட அப்படி காட்டுது அப்படின்னா பேங்க்லேயும் ரியலாக வந்து 50,000 தான் இருக்கணும், அங்கே வந்து 10,000 அது மாதிரி மாற்றி காமிச்சுன்னா அது ஒரு கரெக்டானது கிடையாது, அதுதான் வந்து இன்கன்சிஸ்டன்சி அப்படின்னு சொல்கிறது. பட் கன்சிஸ்டன்சி, டேட்டா கன்சிஸ்டன்சியை மெயின்டைன் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து டேட்டா டிக்ஷனரி தேவை. அது மாதிரி ஈஸியாக டேட்டா அனாலிசிஸ் பண்ணுறதுக்கும் இது ரொம்ப யூஸ் ஆகுது. தென் டேட்டா ரிடன்டன்சியை வந்து ரிடியூஸ் பண்ணுறதுக்கு, தென் ப்ரோக்ராமிங்கை வந்து சிம்பிளர் பண்ணுறதுக்கும் டேட்டா டிக்ஷனரி தேவை. அந்த என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃப் ஸ்டாண்டர்ட்ஸ், ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கும், சும்மா வந்துட்டு கண்ணா பின்னான்னு இல்லாமல் ஒரு டேபிள்ஸ் வந்து இது தான் இருக்குது, அதுக்கான ஸ்டோரேஜ் ஸ்டோரேஜ் பிளேஸ் எது, அது எங்கே ஸ்டோர் பண்ணியிருக்காங்க, அதோடய ஓனர்ஸ் யார் அப்படின்னு ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கும் அங்கே. பெட்டர் மீன்ஸ் ஆஃப் எஸ்டிமேட்டிங் தட் எஃபெக்ட் ஆஃப் சேஞ்ச், ஸோ ஒரு எஃபெக்ட் ஆஃப் சேஞ்ச், ஸோ நம்ம வந்து ஒரு சேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னா இது வச்சு நம்ம கரெக்டாக எஸ்டிமேட் பண்ணிடலாம். டேட்டா டிக்ஷனரி இருக்கிறதுனால ஒரு கேட்லாக் இருக்குது, நம்ம மெயின்டைன் பண்ணுறோம் அப்படின்னா எந்த சேஞ்ச் பண்ணாலும் அது வந்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம் ஈஸியாக, அது வந்து இங்கே ரிஃப்ளெக்ட் ஆயிரும் டேட்டா டிக்ஷனரியில். இல்லை அப்படின்னா எது எது சேஞ்ச் ஆச்சு எது மாறிச்சு அப்படிங்கிற ஒரு ஒரு டீட்டெயில்ஸும் நம்ம ஞாபகம் வச்சுட்டே இருக்க முடியாது. ஸோ அதுக்காக தான் டேட்டா டிக்ஷனரின்னு வச்சுருக்காங்க, என்னென்ன டேபிள்ஸ் க்ரியேட் பண்ணோம் அந்த மாதிரி ஹோல் டீட்டெயில்ஸும் வந்து எல்லாமே ஞாபகம் வச்சுட்டு இருக்க முடியாது. ஸோ நம்ம வந்து ஒரு கேட்லாக் பார்த்துட்டோம் அப்படின்னா அதில் வந்து ஃபுல் டீட்டெயில்ஸுமே அதை பற்றி அது ரிலேட்டடான எல்லா டீட்டெயில்ஸும் இருக்கும், அதில் வந்து நம்ம அக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு தான் டேட்டா டிக்ஷனரின்னு ஒன்று யூஸ் பண்ணுறோம், தட் இஸ் சிஸ்டம் கேட்லாக், கேட்லாக் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம டிக்ஷனரியில் வந்து எப்படி ஒரு ஏல ஸ்டார்ட் ஆகிற ஒரு வேர்டு அப்படின்னா அபவுட் அப்படின்னா ஏபிஓ அப்படி ஒரு ஒரு லெட்டர் வைஸ் நம்ம சர்ச் பண்ணுறோம், அதே சேம் லாஜிக் தான் எங்கேயுமே. நம்ம டேபிள்ஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து மொத்தமாக இருக்குது, அதில் வந்து தௌசண்ட்ஸ் லேக்ஸ் ஆஃப் க்ரோஸ் ஆஃப் டேட்டாஸ் இருக்கும், அதுலேருந்து நம்ம வந்து சர்ச் பண்ணி ஒன்று ஒன்றா மேனுவலாக பண்ண முடியாது, அதுக்காக தான் நம்ம வந்துட்டு இந்த டேட்டா டிக்ஷனரி யூஸ் பண்ணுறோம். ஸோ அதிலேருந்து நம்ம சம் செட் ஆஃப் டேபிள்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க, யாரெல்லாம் இப்போ நம்ம ஒரு ஓனர் இருக்காங்க அப்படின்னு, குருங்கிறவங்க ஒரு ஓனர் அப்படின்னா அவங்களோட டேபிள்ஸ் வேணும் அப்படின்னா நம்ம அதுக்கான குவெரிஸ் வந்து எழுதி பண்ணிட்டோம் அப்படின்னா செலக்ட் அப்படின்னு போட்டு அந்த குவெரி யூஸ் பண்ணோம் அப்படின்னா பர்டிகுலர் ஓனர்ஸோட எல்லா டேபிள்ஸும் வந்துடும், அதை வந்து நம்ம டேட்டா டிக்ஷனரியிலேருந்து தான் எடுக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு தான் அது ஒரு சென்ட்ரலைஸ்டு ரெபாசிட்ரி மாதிரி தான், ஓகேங்களா, ஒரு சென்ட்ரலைஸ்டு ஸ்டோரேஜ் டீட்டெயில்ஸ் இருக்கிற ஒரு இது தான் வந்து டேட்டா டிக்ஷனரி அப்படிங்கிறது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.